வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் சன் டிவியில் வெளியான புதிய சீரியல் ராசாத்தி. இந்த சீரியலில் சின்னத்திரை நட்சத்திரங்களுக்கு ஈக்குவலாக திரைப்பட நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. 500 அதிகமான திரைப்படங்களில் நடிச்சிருக்க நகைச்சுவை நடிகர் செந்திலும் இந்த ராசாத்தி சீரியலில் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு வராரு. செந்தில் கடைசியாக தானாக சேர்ந்த கூட்டம் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு. கூடவே திரைப்பட நடிகை விசித்ரா முக்கியமான நெகட்டிவ் கேரக்டரில் ராசாத்தி சீரியலில் நடிச்சிட்டு வராங்க. இவங்க இல்லாமல் நடிகர் விஜயகுமார், நடிகை சுலோச்சனா மற்றும் பல சின்னத்திரை நட்சத்திரங்கள்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த சீரியலில் இருக்காங்க. இதில் ஸ்பெஷல் என்னென்னா, திரைப்பட நடிகை விசித்ரா ராசாத்தி சீரியலில் நடிக்கிறது தான். 18 பிறகு விசித்ரா சின்னத்திரை சீரியலில் வராங்க. அதுவும் நெகட்டிவ் கேரக்டரில் வராங்க. அதுக்கு காரணம் என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிராமத்து பின்னணியில் உருவாகி இருக்கும் ராசாத்தி சீரியலில் விசித்ரா எல்லாத்தையும் மிரட்டுற மாதிரியான மாஸ் வில்லி கேரக்டரில் நடிச்சிட்டு வராங்க. 90s நிறைய திரைப்படங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. சில திரைப்படங்களில் நெகட்டிவ் கேரக்டர்லையும் நடித்து அதற்கு பெரிய வரவேற்பும் கிடைச்சிருக்கு. ரொம்ப பெரிய கேப்புக்கு பிறகு ராசாத்தி சீரியலில் நடிக்க வந்ததுக்கு அப்புறமா நெகட்டிவ் கேரக்டரை சூஸ் பண்ணதுக்கான காரணத்தையும் விசித்ராவே சொல்லியிருக்காங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ ராசாத்தி சீரியலில் நடிச்சிட்ருக்கிறதாகவும், சீரியலில் நடிக்கிற மாதிரியான ஃபீல் இல்லை, திரைப்படத்தில் நடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு காரணம், சீரியலை பிரம்மாண்டமாக அவுட்டோரில் ஷூட்டிங் வைத்து பிரபலமான பெரிய ஆர்டிஸ்டோடு நடிக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இந்த சீரியலில் விசித்ராவை நடிக்க வைக்க ராசாத்தி டீம் அவங்கள அப்ரோச் பண்ணப்போ ரொம்ப யோசித்து தான் சிந்தாமணி கேரக்டரில் நடிக்க ஓகே சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவான கேரக்டரை விட நெகட்டிவான கேரக்டரில் என்ட்ரி கொடுக்கும்போது தான் ஆடியன்ஸ்கிட்ட நல்லா ரீச் ஆக முடியும். ஸோ அதுவும் ஒரு காரணம்னு சொல்லியிருக்காங்க. ராசாத்தி சீரியலில் சிந்தாமணிங்கிற கேரக்டர் இல்லாமல் சீரியலோட திரைக்கதையே நகராது. அந்த அளவுக்கு முக்கியமான கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறதால இந்த கேரக்டரை தேர்வு செஞ்சுருக்காங்க. சீரியலில் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரபல இயக்குனர்களான KS ரவிக்குமார், சமுத்திரகனி மற்றும் சேரன் போன்ற சில டேரக்டர்ஸ்கிட்டையும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் தனக்கு எந்த மாதிரியான கேரக்டர் பொருத்தமாக இருக்குன்னு டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே விசித்ராவோட உயரத்துக்கும் பாடி லாங்குவேஜுக்கும் வில்லி கேரக்டர் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ராசாத்தி சீரியலில் விசித்ரா எதிர்பார்த்த மாதிரியே நெகட்டிவ் கேரக்டர் இருந்ததால் ஓகே சொல்லி இப்போ சிந்தாமணிங்கிற கேரக்டரில் வில்லியாக நடிச்சிட்டு வராங்க. சன் டிவியில் ராசாத்தி சீரியல் லான்ச் ஆனதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு ஆடியன்ஸ்கிட்ட இருந்து சிந்தாமணிங்கிற கேரக்டரை நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு நிறைய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கிறதால விசித்ரா இப்போ ஹாப்பியாக இருக்காங்க. ராசாத்தி சீரியலின் சிந்தாமணி கேரக்டரை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சின்னத்திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.